எனக்கு வந்து கிட்னி ரைட் கிட்னி மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது யூரிட்டரில் வந்து எனக்கு பிளாக்கேஜ் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது கொஞ்ச நாள்லேயே கிட்னியே சுருங்கிருச்சு. யூரின் போகும்போது எனக்கு ஃப்ரீயாக தான் போகும், ஆனால் எப்பயாவது அடைச்சடைச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியும். அந்த ஃபில்ட்ரேஷன் ஜிஎஃப்ஆர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தது? பலசில் வந்து ஒரு 51-67 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எவ்வளோ காட்டுங்களேன், அந்த பேப்பர் காட்டுங்க, எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். எனக்கு சிவியரா அந்த கிட்னி இஷ்யூ இருக்கிறதுனால உங்களை தேடி வந்தேன். இப்போ நீங்க 2 மாசம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இஷ்யூ என்ன இருந்தது, இப்போ என்ன ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து கிட்னி ரைட் கிட்னி மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது யூரிட்டர்ல வந்து எனக்கு பிளாக்கேஜ் ஆயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அது கொஞ்ச நாள்லயே கிட்னியே சுருங்கிருச்சு சார். 2017 இருந்து எனக்கு இந்த 6 வருஷமா இருக்கு. இருக்கு சார். நான் வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ் மெடிசன்லாம் எதுவுமே நான் போகல. எனக்கு நான் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் மெடிசன் சைட் போவேனே தவிர மித்ததெல்லாமே இந்த சித்தா அந்த மாதிரி எடுத்துட்டே இருந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்டும் கிட்னி ப்ராப்ளம்னால இறந்துட்டாரு. அதனாலதான் வந்து எனக்கு அதுவும் கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணாங்களா? ஆமா சார். எவ்வளவு வருஷம் டயாலிசிஸ் பண்ணாரு? அவர் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேல டயாலிசிஸ் பண்ணாரு சார். ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலையா நீங்க? கிட்னி கிடைக்கல? இல்லை சார், அவங்க அவருக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கும் போது எல்லாமே அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும். அப்படியே தள்ளி போய் போய் அவங்க அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா அவருக்கு பிபினால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. பிபி வந்து அன்கண்ட்ரோல்டு பிபி அவருக்கு. எனக்கு வந்து 35 சார். அப்போ டயாலிசிஸ் போகிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் இதே எஸ்என்பி செம்பவள பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இம்யூனிட்டி டெவலப் ஆகுது, ஈவன் அவங்களோட மற்ற ஹெல்த் இஷ்யூ கூட இம்ப்ரூவ் ஆகுது. அதனால இந்த இப்போ எனக்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குல்ல சார். அதை என்ன தெரிஞ்சதுமா, அதை பற்றி சொல்லுதுமா. ரிப்போர்ட் பார்த்தேன். இப்போ ஜிஎஃப்ஆர் வந்து முந்தையெல்லாம் எவ்வளோ இருந்தது? இப்போ நீங்கள் பிளாக்கேஜ் அந்த யூரித்ராங்கிறது யூரின் போகும்போது எனக்கு ஃப்ரீயாக தான் போகும், ஆனால் எப்பயாவது அடைச்சடைச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் ஜிஎஃப்ஆர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தது? பலசில் வந்து ஒரு 51-67 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது எஸ்என்பி ஒரு 1 மந்த்தாக எடுத்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எவ்வளோ காட்டுங்களேன், அந்த பேப்பர் காட்டுங்க, எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். ஓரளவு சொல்லுங்கள். இதோ இருக்குது சார், 93.8. சூப்பர்மா, நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. 90ங்கிறது தான் மேக்ஸிமம் இதே சொல்லுவாங்க, இப்போ 93 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு பிசிக்கலாகவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம் சார். இப்போ எனக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். முதல்லாம் நின்று அடிப்படையில் நின்று வேலை பார்க்க முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து நின்னாலே எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி லாஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த 1.5 மணி நேரம் 45 மினிட்ஸ்னாலும் என்னால் நிற்க முடியுது, அடிப்படையில் நின்று வேலை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த நாக்கில் வந்து கொஞ்சம் நாக்கை காட்டுங்க. போன டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்போது இப்போ இந்த நாக்கு இருந்தது இல்லையா, அப்படியே செதில் செதிலாக இருந்தது. நானே பார்த்துட்டு பயந்துட்டேன், அந்த அளவுக்கு இருந்தது. அது எதனால, இது எவ்வளோ நாளாக இந்த நாக்கு? இதுவுமே வந்து அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்தே இருக்குது சார். நாக்குன்னா என்னென்னா வேறு நத்திங் பட் ஹார்ட்டு தான். நம்ம ஹார்ட்டோட அப்படியே டச் ஆகி தொண்டையிலேருந்து அப்படியே ஏறி அதோட வெளி உறுப்பாக இப்போ நாக்க ஒரு சின்ன 15 டிகிரி இப்படி கிராஸ்ல அது அலோபதி டாக்டர்ஸ்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபெக்ஷன்னால கூட இப்படி இருக்கும், நாக்கில் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவரால் பாடியே நாக்கு தான்மா. அதாவது நம்ம சாப்பிட்றது கூட நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லுவோம், யாருக்கு தெரியாம வேணாலும் ஒளிஞ்சு சாப்பிடுங்க, நாக்குக்கு தெரியாம சாப்பிடாதீங்க. ருசிச்சு ரசிச்சு மென்னு அந்த இடத்துல நாக்கு சுவை மொட்டுக்கள் இருக்கு இல்லையா, இப்போ உங்க சுவை மொட்டுக்கள்லாம் இப்போ எப்படி மாறி இருக்கு அதை சொல்லுங்க. முந்தி போன டைம் வந்து இன்னொருக்கா காட்டுங்க. இது எப்படி இருந்தது பழசு உங்களுக்கே ஃபீல் தெரியுதா? பழைய போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல சார். ஆனா எப்படி கரடு முரடா இருந்ததா? பேட்சஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் சார். ஒயிட் இப்போ ஒயிட்டே கம்மியா இருக்கு. ஒயிட் பிங்க் இப்படி மாறி மாறி பேட்சஸ் மாதிரி இருக்கும் சார். யா யா யா. இப்போ உங்களுக்கு ஒயிட்டே இல்லாம இருக்கே இல்லையா, அது இல்லாம உங்களோட ஃபீல் தெரியுதா நாக்குக்கு? ஆமா சார். முந்தி எல்லாம் காரம் அந்த சுவை இனிப்பெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க, இப்போ டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா ருசி? டேஸ்ட்ல டிஃபரன்ஸ்னா ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும் போல இருக்கு, பட் அதெல்லாம் நான்
சாப்பிட்றது இல்லை, கண்ட்ரோலாக இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு சாப்பிடல, எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் வேணால் அப்பப்போ லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கான கிரியேட்டின் ஃபால்ட் இல்லை, கிரியேட்டின் இல்லை சார், உங்களோட பிரச்சனை வந்து அந்த பிளாடர் அந்த ரத்த அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ அந்த சுருங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிரியேட்டின் இல்லை, உங்களோட ரிப்போர்ட் படி பார்த்தா கிரியேட்டின் நார்மலாக இருக்கு. ஏன்னா இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் ஓவரால் பாடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இப்போ டயர்ட்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆமாம் சார், எனக்கு உங்களை பார்த்ததே வந்து உங்களை பார்த்து எனக்கு இந்த இடம் தெரிஞ்சு நான் செல் தெரப்பி மூலமாக நான் வந்து க்யூர் ஆகிட்டு இருக்கிறதே வந்து ரொம்ப இறைவனோட அருளால் தான் அது நடக்குது சார். இறைவன் வந்து உங்கள் மூலமாக எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ எனக்கு க்யூர் ஆகிட்டு இருக்கு, இன்னும் க்யூர் ஆகிடும்னு நம்புகிறேன். நன்றி நன்றி. அம்மாவுக்கு வாங்கிட்டு போனீங்க? அம்மாவும் வந்து பேரலிசிஸ் பேஷண்ட், அவங்க ஸ்ட்ரோக்னால அவங்களுக்கு வந்து லெஃப்ட் கையும் காலும் வந்து செயலிழந்துருச்சு. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து மோஷன் யூரின் எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது, வீடு ஃபுல்லா இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து மோஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இது பண்றாங்க, இருந்தாலும் நம்ம கூட்டிட்டு போற வரைக்குமாவது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. யூரின் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் சார். மித்ததெல்லாம் எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க சார், இருக்காங்க. அதாவது நைட்டு தூங்குனாங்கன்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கே ஒரு 10-11 மணி ஆக்குவாங்க. எந்திரிக்கவே எனக்கு நைட்லாம் தூக்கம் வரல, நான் எந்திரிக்க மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்புறம் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 9:30 ஆச்சுன்னா அவங்களே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு போன டைம் வந்து நீங்க ஒரு லோயர் பேசிக் கிரேடுன்னு சொல்லுவோம், அதுதான் வாங்கிட்டு போனீங்க, ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு. ஆமா சார், ட்ரஸ்ட் மூலமா தான் கொடுத்தோம். சோ இந்த டைம் வந்து உங்களுக்கு அம்மாவுக்கு ஹையர் கிரேட தரேம்மா, அதுக்கே இவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, இதுக்கு இன்னும் ரிசல்ட் வரும் சார். நீங்க ட்ரஸ்ட் மூலமா எனக்கு வந்து இவ்வளவு தூரம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நீங்க ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். இறைவனுக்கும் உங்களுக்கும் கூடான கோடி நன்றி சார். இந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களோட பங்களிப்பு உண்டு, நீங்களும் பணம் கொஞ்சோண்டு போடுறீங்க, மிச்ச பணம் நாங்கள் எங்களோட நிறுவனத்தின் மூலமா நாங்கள் குறைச்சி உங்களுக்கு ட்ரஸ்ட் மூலமா தரோம். ரொம்ப நன்றி சார். அது வந்து மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எல்லாருமே வறியவர்களுக்கு நம்ம வந்து உதவுறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆனா எல்லாத்துக்கும் இந்த ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு நம்ம இதே செய்யறோம். நீங்க போனோம்னா விண்ணப்பம் கொடுத்தீங்க, அதனால நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் செய்ய முடியாது, பட் தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட அந்த டேட்டாவை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நல்லதுமா உங்களோட ஹெல்த் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அண்ட் இறைவனோட அருளால் நீங்களும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக இன்னொரு 3 மாதத்துல நல்லா வருவீங்க. அந்த சிடி ஸ்கேனில் வந்து நீங்கள் சிடி சுருங்கினதுக்கும் நீங்கள் டெஸ்ட் எடுத்துருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி ஃபுட் அஸ் மெடிசன் கான்செப்ட் கிடைக்காம தவிக்கிறாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வேலை. உங்களோட இது வந்து சான்றிதழ் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க. உங்களோட அனுபவத்தை மக்களுக்கும் எனக்கும் சர்டிஃபிகேட் பண்ணி எங்களுக்கு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், என்னென்ன மாறுது இதில் இந்த இம்யூனிட்டி ட்ரிங்கில் இந்த ஃபுட்டில் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.